உலக சினிமான்களுக்கு சிவபாலி நெஞ்சா தவணங்கள். இன்னைக்கு பிரிமியரியில் நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா விதார்த், தானியா ரவிச்சந்திரன், மாரிமுத்து, இன்னும் பல நட்சத்திரங்களா நடிச்சு இயக்குனர் ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற கார்பன் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதைப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற விதார்த் வந்து அவருக்கு வந்து கனவு வரும். அவர் வர கனவு வந்து அதே மாதிரியே வந்து நிறைய பழிச்சிடும். ஸோ அவருக்கே அந்த மாதிரி சம்பவம் நடந்தபோது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவு படி என்னன்னா அவருடைய அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்டால ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ இவர் அந்த கனவு எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு போறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரியே வந்து அது நடந்துருது. அது நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கொண்டு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப 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 வந்து ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால டாக்டரே ஒரு அட்வைஸ் பண்ணுவார். என்னென்னா இது அடித்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த அடித்தவங்களை நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவருக்கு தான் ஆல்ரெடி கனவு வந்து அந்த கனவுல வந்து அந்த கார் அடித்தது மட்டும் தெரியும், அது யாரு அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுவார், திரும்ப தூங்கும் போது வந்து அந்த கனவு வந்து ஒரு பாட்டியம்மா தடுத்து விட்ருவாங்க. அதனால வந்து அந்த பாட்டியம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரியே நீ சட்டப்படும், எனக்கு இந்த மாதிரி கனவு வரும், அதே மாதிரி நடக்கும், நீ வந்து அதே மாதிரியே அந்த விஷயங்களெல்லாம் பண்ணு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து உனக்கு அந்த இது கனவு வரும், அப்போ யார் அடிச்சதுங்கிற உண்மையும் உனக்கு தெரிய வரும் அப்படின்னும் போது இவர் அன்னைக்கு நடந்த அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் வந்து ரெக்கலெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ பிஹேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காரை யார் வந்து அவர் அடித்தது என்ன, எதுக்காக அடித்தாங்க, என்ன பிரச்சனை, இவருக்கு கடைசியில் அந்த பணம் வந்து உங்கள் அப்பா வந்து மறுபடியும் மீண்டும் வந்தாரா வரலையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கார்பன் படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. உங்க பொதுவாகவே வந்து இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்கூட்டியே யூகிக்கும் திறன். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இயற்கையாகவே அமைகிறது சகஜம்தான். சிலர் வந்து சொல்லுவாங்க நான் காலையில் கனவு வந்தேன் எங்கள் பாட்டி சாகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து அவங்க பாட்டி வந்து இறந்துருப்பாங்க, இல்லை யாரோ சாகிற மாதிரி கனவு நினைந்திருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்லோ இல்லை அவங்க நெருக்கமான ஒருத்தவங்களும் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இயக்குனர் இந்த கான்செப்ட் எடுத்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு அகச்சிறந்த கான்செப்ட் தான். பட் இதை உருவாக்கி இருக்கிற விதம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து செம்மையாக டல்லாக இருக்குது. என்னென்னா நீங்கள் டெக்னிக்கலாக சொல்லலை ரைட், அது ஒரு சந்தோஷம். பட் வந்து நீங்கள் பர்டிகுலராக அந்த கண்டென்ட் வைஸும் சொல்கிறீங்க, அதுவும் கரெக்டாக தான், அதுலேயும் தப்பு சொல்லவில்லை. பட் அந்த கண்டென்ட்டை வந்து இன்னும் விறுவிறுப்பாக சொல்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக சொன்னதுனாலயா இல்லை வந்து இந்த டைம் லூப் கான்செப்டில் சொன்னதுனாலே எனக்கு தெரியல, நிறைய இடங்களில் வந்து அது ஒட்டாமலே வந்து ஒதுங்கி 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 நிற்குது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன் இதை நாங்கள் அடித்து சொல்கிறோம் அப்படின்னா இயக்குனர் மணிவண்ணனுடைய முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100வது நாள் அந்த படத்துடைய கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நளினி அவர்களுக்கு வந்து கனவு வரும், அந்த கனவுல நிறையா வந்து இமேஜஸ் மட்டும் மைண்டில் வரும், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணுற மாதிரி மக்கா கொலை பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும். ஸோ அது வந்து அவங்க கனவு அப்படின்றத உற்றையும் தாண்டி அவங்க நடக்கிற அந்த ஃபோட்டோஸ் அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ரியலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்ற அந்த கொலையை தடுக்கணுங்கிற அந்த முன்னார்வத்தில் அவரும் அவங்கள கணவரும் போவாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த படத்துடைய கதையை. இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு படத்தை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ல பார்த்துட்டு ரசிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து உட்காரும்போது ரசிக்க முடியுமா, கிடையாது. சரி 2K கிட்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உட்காரும் போதே வந்து ஓ செம்மையாக இருக்கும் போல, அடுத்து என்னமோ நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாங்கிறது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம், எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு படம் சொல்லுவோம், ஒரு 10 படம் ரெஃபரன்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து இங்கே எதையுமே வந்து நம்ம வந்து படம் போட்டு காமிக்க முடியாது. ஸோ இதில் வந்து திரைக்கதையில் வந்து கொஞ்சம் கூடுதல் சிறப்படுத்துறோம். அப்புறம் வந்து இந்த தனியார் ரவிச்சந்திரன் இவங்க வந்து உண்மையிலேயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது அதோட கிளைமேக்ஸ் சீக்ரெட் நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். பட் உண்மையிலே இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டும் கூட. உண்மையிலே மாரிமுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருப்பாங்க. கதையில் வந்து விறுவிறுப்பு இல்லைங்கிறத தவிர மற்றபடி கதையில் வந்து தப்பான கதை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கார்பன் அப்படின்னும் போது என்னென்னா கார்பன் காப்பிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஜெராக்ஸ் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் சீட்டை உள்ளே வச்சுட்டு மேலே எழுதுனா கீழே வரும், அதை வச்சு தான் நம்ம பல பேர் கொடுப்போம். அதுதான் கார்பன் காப்பி. ஸோ கனவுல நடக்குது நிஜத்தை நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இதை தான் கார்பன் அப்படிங்கிற சிம்பாலிக்காக சொன்னது வந்து ஒரு அற்புதமான டைட்டில். எங்களை பொறுத்தவரையிலும் கார்பன் வந்து உண்மையிலேயே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், ஆனால் அது சிறந்த படம் கிடையாது. எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.